பயிற்சி 7.2 பத்தாம் கணக்கு ஒரு நகரத்தில் நடக்கும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை பாய்சான் பரவலை கொண்டுள்ளது. விபத்துகளின் சராசரி 4 ஆகும். 100 நாள்களில் ரோமல் லெட்டர் 1 விபத்து இல்லாத நாள்கள், ரோமல் லெட்டர் 2 குறைந்தபட்சம் 2 விபத்துகள் ஏற்படும் நாள்கள், ரோமல் லெட்டர் 3 அதிகபட்சம் 3 விபத்துகள் ஏற்படும் நாள்கள் ஆகியவற்றுக்கான நிகழ்தகவினை கணக்கிடுக. எக்ஸசைஸ் 7.2 க்வெஸ்சன் நம்பர் 10. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பெர் டே இன் எ சிட்டி இஸ் பாய்சான் வித் மீன் 4. ஃபைன் த நம்பர் ஆஃப் டேஸ் அவுட் ஆஃப் 100 டேஸ் வென் தேர் வில் பி ரோமல் லெட்டர் 1 நோ ஆக்சிடென்ட், ரோமல் லெட்டர் 2 அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரோமல் லெட்டர் 3 அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து பத்தாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய விபத்துகளோட எண்ணிக்கை வந்து பாய்சான் பரவலை கொண்டுள்ளது. சராசரியாக 4 விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்போ மொத்தம் ஒரு 100 நாட்களில் விபத்து இல்லாத நாட்கள் அந்த நகரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும், குறைந்தபட்சம் 2 விபத்துகள் ஏற்படக்கூடிய நாட்கள் எத்தனை, அதிகபட்சம் 3 விபத்துகள் ஏற்படக்கூடிய நாள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சிட்டியில் ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக 4 ஆக்சிடெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100 டேஸில் நம்பர் ஆஃப் டேஸ் வித் நோ ஆக்சிடெண்ட், அதுக்கு என்ன ஆன்சர், நம்பர் ஆஃப் டேஸ் வித் அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் வித் அட்மோஸ்ட் 3 ஆக்சிடென்ட்ஸ். இதுக்கெல்லாம் என்ன சான்ஸ்ன்னு சொல்லி 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் எக்ஸ் என்பது சம வாய்ப்பு மாறி என்க, லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள், சம்பளம் கொடுத்துருக்கிறது ஆவரேஜாக 4 இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒரு 100 டேஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதை என்ன பேசுன்னு எடுத்துக்கிறோம். பாய்சான் பரவலுக்கு உண்டான நிகழ்தகவு நிறைச்சார்பு எழுதியாச்சு, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வித் நோ ஆக்சிடென்ட், விபத்தே இல்லாத நாட்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பழைய ஃபார்முலா தான், பி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ். அதே நேரத்தில் என்ஆஃப்ஏ அப்படின்னு சொன்னானக்கா என்னப்பா வரும், பி ஆஃப் ஏ இன்ட்டு என்ஆஃப்எஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டிருக்கிற காரணத்தினால. அப்போ ஃபஸ்ட்டு 0 ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான சான்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இ பவர் மைனஸ் 4 இன்ட்டு 4 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். இதோடைய வழக்கமான ஆன்சர் 4 பவர் 0 0 ஃபேக்டோரியலுக்கும் ஆன்சர் 1. அப்போ இ பவர் மைனஸ் 4 உடைய அப்ராக்சிமேட்டட் வேல்யூ இந்த 0.01832 அப்படிங்கிறது. இப்போ விபத்து இல்லாத நாள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வித் நோ ஆக்சிடென்ட் அப்படின்னானாக்க ப்ராபபிலிட்டியோட நம்பர் ஆஃப் டேஸ் 100 டேஸ் இருக்குது பாருங்கள் டோட்டல், அதால் மல்டிப்ளை பண்ணோம்னா, தட் இஸ் என்ஆஃப்எஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா பெருக்கணும்னா கிடைக்கிறது அப்ராக்சிமேட்டாக 1.83, தட் இஸ் 2 டேஸ் 2 நாள் வந்து எந்த விபத்துமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து குறைந்தபட்சம் 2 விபத்துகள் ஏற்படக்கூடிய நாள்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான சான்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கணும், தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்கணும். அதாவது 1 - p(x) லெஸ் தேன் 2 பார்க்குறது ஈஸியாக இருக்கும், ஏன்னா குறைந்தபட்சம் 2 விபத்து அப்படின்னு சொல்லும்போது 2 நடக்கலாம், 3 நடக்கலாம், 4 விபத்து, 5 விபத்து, இப்படியே இன்ஃபைனைட்லி மெனி முடிவெளி எண்ணிக்கையில் விபத்துகள் நடக்க முடியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு அரிதான நிகழ்ச்சி, அதனால் p(x) கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 1 - p(x) லெஸ் தேன் 2 கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் 1 - x லெஸ் தேன் 2னா என்னப்பா வரும், 0 1, அதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ண வேண்டிதான். அப்போ பி ஆஃப் 0 வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை போட்டுட்டு பி ஆஃப் 1னு சொன்னால் இ பவர் மைனஸ் 4 இன்ட்டு 4 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ 1 - ப்ராக்கெட்டில் 0.01832 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 4ஓட ஆன்சர் வந்து 0.01832 இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த 0.07328 அப்படிங்கிறது. ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 0.0916, அதை ஒன்றுலேருந்து மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது 0.9084 அப்படிங்கிறது. இப்போ குறைந்தபட்சம் 2 விபத்துகள் ஏற்படும் நாள்கள்,
number of days with at least two accidents அப்படினு சொல்லி பாக்கும்போது இங்கேயும் அந்த probability 0.9084 அந்த n of s 100 ஆல 100 ஆல பெருக்கும்போது 90.84 னு கிடைக்குது இதோட approximated value 91 சோ அப்ப 91 நாட்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு அர்த்தம் ஃபைனலா அதிகபட்சம் மூன்று விபத்துகள் எத்தனை நாட்கள் நடக்குது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க P of x is less than or equal to 3 na P of 0 plus P of 1 plus P of 2 plus P of 3 அதாவது 3 க்கு ஈக்குவல் 3 விட கம்மியா இருக்க கூடிய x ஓட வேல்யூஸ் 3 2 1 0 இதுக்கு உண்டான நிகழ்தகவுகள் probabilities அதான் இந்த P of 0 plus P of 1 plus P of 2 plus P of 3 இதுல P of 0 P of 1 இந்த ரெண்டையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி இங்க வச்சிருக்கோம் 0.0916 னு சொல்லி அதனால அந்த ரெண்ட கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த p of 2 plus p of 3 அத எடுத்து கால்குலேட் பண்றோம் அதல ஃபர்ஸ்ட் p of 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா e power -4 into 4 power 2 by 2 factorial plus p of 3 னு சொன்னா e power -4 into 4 power 3 by 3 factorial ரெண்டுலயுமே என்னப்பா காமனா இருக்கு e power -4 காமனா இருக்கு இல்லையா சோ அத வெளிய எடுத்துறலாம் நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து 4 square 16 by 2 factorial na 2 plus 4 power 3 na 4 into 4 into 4 64 by 3 factorial na 3 into 2 into 1 அது வந்து 6 e power minus 4 oda value 0.01832 அப்படிங்கிறது 16 by 2 na 8 64 by 6 னானக்க அப்ராக்ஸிமேட்டா 10.67 10.67 தோராயமாக ரெண்டையும் பிளஸ் பண்ணா 18.67 னு கிடைக்கும் அத முன்னாடி இருக்கிற அந்த 0.01832 ஆல பெருக்கும்போது 0.34203 னு கிடைக்குது இப்போ p of x less than or equal to 3 அப்படினு சொல்லும்போது p of 0 plus p of 1 அதுக்கு உண்டான ஆன்சர் 0.0916 plus p of 2 plus p of 3 இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் 0.34203 இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா எவ்வளவு வருது 0.43363 கிடைக்குது அடுத்தபடியா அதிகபட்சம் மூணு விபத்துகள் ஏற்படும் நாள்கள் அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வித் அட்மோஸ்ட் த்ரீ ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 0.43363 × 100 போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 43.363 வருது இதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணீங்கன்னா தோராயமா ஆக்குனீங்கன்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வந்து அஞ்சோட கம்மியாக இருக்கிறதுனால 43 நிப்பாட்டிடலாம் ஸோ அப்போ அதிகபட்சம் மூணு விபத்துகள் ஏற்படும் நாள்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 43 நாட்கள் நம்பர் ஆஃப் டேஸ் வித் அட்மோஸ்ட் த்ரீ ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43 டேஸ் அப்படின்னு அர்த்தம்